இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை விளங்குகின்றார்கள் TNS மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு TNS மீடியா மற்றும் TNS உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2024. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. ما بعد TNS ميديا நடத்துகின்ற ஷஹ்ருல் குர்ஆன் போட்டி நிகழ்ச்சியில் பேச்சாளராக பேசுவதற்கு வாய்ப்பளித்த எல்லாம் அல்லாஹுக்கு எல்லா போர் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினமும் நேர்களாய் உங்களோடு நான் சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் வெற்றில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உண்மையிலேயே எங்களை எல்லாம் ஒரு கண்ணியம் பொருந்திய மாதத்தில் நிறைய நன்மைகள் செய்வதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அல்லாஹ் தந்து வைத்திருக்கிறான். உண்மையிலேயே நேயர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த ரமலானுக்காக வேண்டி அல்லாஹ் நிறைய ஏற்பாடுகள் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். உதாரணமாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செயற்பாடு எங்களுக்கு எதை காட்டுதுன்னு கேட்டால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் அவனுடைய அடியார்களாகிய நாங்கள் அவனிடத்தில் தௌபா செய்ய வேண்டும், அவனிடத்தில் நாங்கள் நிறைய நன்மைகளை எதிர்பார்க்க என்பதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செய்து வைக்கிறான். உண்மையை நாங்கள் யதார்த்தமாக பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இப்படி ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டிய எந்த ஒரு தேவையும் அல்லாஹுக்கு இல்லை. இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் இத்தகைய ஏற்பாடு அல்லாஹ் செய்து வைக்கிறான். வருஷா வருஷம் அல்லாஹுத்த ரமலான் மாதத்தை தந்து அந்த மாதத்தில் மக்கள் நிறைய நன்மைகளை கொள்ளையெடுக்க என்பதற்காக வேண்டியும் தௌபா செய்து பாவங்களிலிருந்து மீட்சி வருவன் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய நிறைய ஏற்பாடு செய்து வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், அஸ்யாமுலி வானஜிசிபிஹி. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குகின்றதெல்லாம் சொல்கிறான். இது எங்களுக்கு அல்லாஹ் வந்த மிகப்பெரிய சந்தர்ப்பம். இது உண்மையில் ரமலான் மிகப்பெரிய சந்தர்ப்பம். ஏனென்று கேட்டால், நாங்கள் ஏதாவது ஒரு நன்மையை செய்தால் எங்களுக்கு அதற்குரிய பிரதியீடாக அல்லாஹு தஆலா ஒரு லிமிட்டான நன்மை அல்லாஹ் தருவான். ஆனால் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, அஃசியாமுலி வானஜிசி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன், அளவில்லா கூலி அல்லாஹ் தருகிறான். அல்லாஹு தஆலா ஆசைப்பட்ட மாதிரி, அல்லாஹ் விரும்பின மாதிரியெல்லாம் கூலி தருவான். அதற்குரிய சந்தர்ப்பம் தான் இந்த ரமலான். எனவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவ்வளோ மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்திருக்க, நாங்கள் உண்மையிலேயே அந்த ரமலானை வீணாக கழிக்காமல், விளையாட்டாக நாங்கள் கழிக்காமல், எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கடைசி ரமலானாக இருந்தால், நாங்கள் மௌத்தாவதற்கு முன்னால் வரக்கூடிய கடைசி ரமலானாக இருந்தால், நாங்கள் எந்த அளவுக்கு இபாதத்துக்களில் ஈடுபடுவோமோ அந்தளவுக்கு நாங்கள் கூடுதல் இபாதத்துக்கள் ஈடுபடுவதற்கு நாங்கள் கடைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால், சென்ற ரமலானில் எங்களோடு தொழுதவர்கள், சென்ற ரமலானில் எங்களோடு நோன்பு பிடித்தவர்கள், சென்ற ரமலானில் எங்களோட இஃப்தார் செய்தவர்கள் இன்றைக்கு இல்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மிகப்பெரிய பாக்கியத்தை எங்கள் சந்திக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலான் நாங்கள் கூடுதலாக நாங்கள் நன்மை செய்வோம். எந்தளவுக்கு என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் அதிக நேரம் நின்று வணங்குவார்கள். எந்தளவுக்கு என்றால், ரசூலோட கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்குவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான தூதராச்சு, உங்களோட பின் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டானே, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுமான்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹி சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆயிஷா, நான் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கப்படாதா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக இருப்பதற்கு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக ரமலான் இருக்கிறது. இந்த ரமலானை எங்களது ஆயுளில் கடைசி ரமலானாக நாங்கள் நினைத்து நிறைய நன்மைகளை கொள்ளையடித்து நாளை மறுமை நாளையில் ரயான் செல்லக்கூடிய வாசல் மூலமாக சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியவர்களுடனாக. வாஹ்ரத் அவானா அலில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா, வினா இலக்கம் 4. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நீண்ட நேர இரவு தொழுகை பற்றி வினவிய போது நபி அவர்களின் பதில் யாது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நீண்ட நேர இரவு தொழுகை பற்றி வினவிய போது நபி அவர்களின் பதில் யாது? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்திற்கு இன்று மாலை 4 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வசலாம்.